உன்னால் முடியும் நண்பா, உன்னால் மட்டுமே முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அம்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான். டென்த்து லெவன்த்துக்காக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலோட டுவெல்த் குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் என்ன பண்ணுறதுக்கு ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது, சரியா, வரக்கூடிய நாட்களில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஃபைனல் மினிட்டுக்குள்ளே நம்ம வந்துட்டோம், சரியா. லைஃப்பில் முக்கியமான நேரத்தில் நம்ம ஃபைனல் மினிட்டுக்குள்ளே வந்துட்டோம். இந்த நேரத்துலையும் நம்ம நீங்கள் வந்து இந்த வீடியோக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களோட வேல்யூபுளான டைமை எந்த அளவுக்கு நம்மளோட, அதாவது நம்ம சேனலை நம்பி நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்க நல்லாவே தெரியும். அந்த டைமை நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஃபைனலாக நம்ம சில டிப்ஸ் வந்து உங்களுக்காக நம்ம சொல்ல போகிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் தான் இந்த வீடியோ நம்ம பேச போகிறோம். அதனால இந்த வீடியோவை தயவுசெய்து என்ன பண்ணுங்க, ஒரு ஃப்ரெண்டுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம், சரியா. எப்பயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு யூடியூபராக அதிக வியூஸ் போகணும் தான் நம்ம நினைப்போம். ஆனால் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, நான் அதிக வியூஸ்க்காக நம்ம வீடியோ போடவே கிடையாது. இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு பையனோட லைஃப்பில் ஏதாவது ஒரு விதத்தில் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால இந்த வீடியோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நம்ம கொஸ்டின் பேப்பர் வாங்கினோடனே நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, வேக வேக வேகமாக நம்ம என்ன பண்ணுவோம், ரீட் பண்ணுவோம். அதுக்கே கவர்மெண்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்கா, ரீட் பண்ணுறதுக்கு தனியாக டைம் வந்து என்ன பண்ணிக்கலாம் கொடுத்துருக்காங்க. தயவு செய்து நீங்கள் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டினை ரீட் பண்ணாதீங்க. தயவு செய்து கொஸ்டின் பேப்பர்ஸை ரீட் பண்ணாதீங்க. நீங்கள் கொஸ்டினை வாங்கினோடனே என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 21 words உங்களால் ஆன்சர் வந்து ஏதாவது ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சு அப்படின்னா 1 words மட்டும் நீங்கள் ரீட் பண்ணுங்கள். மற்றபடி 21, அதாவது 21வது கொஸ்டின் எப்போ எழுதுறீங்களோ அப்போ 21வது கொஸ்டினை பாருங்கள். ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எடுத்தோடனே நிறைய பசங்க என்ன பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ கேட்ட பின்னாடி நீங்கள் நாளைக்கு போய் எக்ஸாமால் இந்த தவறை பண்ண போகிறீங்க. அதாவது ஏன் நான் ஒரு கொஸ்டின் பேப்பரை எந்த எக்ஸாமுமே ரீட் பண்ணக்கூடாது நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அதாவது இப்போ நம்ம 30வது கொஸ்டினையும் 40வது கொஸ்டின் தான் உடைய எடுத்தோடனே பார்ப்போம். ஏன்னா 30வது கொஸ்டின் 2 mark கம்பல்சரி, 40வது கொஸ்டின் 3 mark கம்பல்சரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5 mark என்னென்ன நம்ம படித்ததெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி உடனே பார்ப்போம். சப்போஸ் நீங்கள் படித்தது எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா மனசுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியில் என்ன பண்ணிச்சு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் நல்லா எழுதுவீங்க. சப்போஸ் ஒரு பேஜுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் படித்தது வரவே இல்லை அப்படின்னா அதையே திங்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஐயோ, நம்ம இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் ஃபஸ்ட்டு எழுதும் போதே உங்களுக்கு எங்கே திங்கிங் போனால், நம்ம அந்த 5 mark வரலையே, இந்த 5 mark வரலையே, நம்ம படிக்காத போய் கேட்டு வச்சுருக்காங்களேன்னு சொல்லி அதையே தான் திங்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க. மற்ற எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். அதை திங்க் பண்ணிகிட்டே என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் கரண்ட்டில் எழுதுகிற எக்ஸாமை மிஸ் பண்ணிடுவீங்க. அதனால் தயவு செய்து கொஸ்டின் பேப்பரை படிக்காதீங்க. நீங்கள் 21வது கொஸ்டின் எழுதும் போது 21வது கொஸ்டினை படித்தா போதும். அது வரைக்கும் படிக்காதீங்க. 1 word மட்டும் நீங்கள் ரீட் பண்ணால் போதும். 1 word மட்டும் நீங்கள் ஆன்சரை நோட் பண்ணி வைங்க, சரியா. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, 1 words பொறுத்த வரைக்கும் நமக்கு புக் பேக் 1 word வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருந்தாலும் 14-15 1 word கேட்க போகிறாங்க. நான் நிறையா வீடியோவில் சொல்லிவிட்டேன், 1 word வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஃபிசிக்ஸ் எக்ஸாமில் புக் பேக் 1 word வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புக் பேக்கில் ஆப்ஷன் ABCDன்னு இருக்கிறத என்ன பண்ணுறாங்க, ஷஃபுல் பண்ணி ஒரு 3 1 word ஃபிசிக்ஸ் எக்ஸாமில் என்ன பண்ணாங்க பார்த்தா கொடுத்துருந்தாங்க. 1 word ஆப்ஷனை என்ன பண்ணாங்க பார்த்தா புக் பேக்கில் இருக்கிற மாதிரி இல்லாமல் ஷஃபுல் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதனால தான் நான் எப்பயுமே சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 1 word கீவேர்டு நீங்கள் செட் பண்ணும்போது ஆன்சருக்கு கீவேர்டு செட் பண்ணி என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா படிங்க. ஆப்ஷனுக்கு கீவேர்ட் செட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு காரணமாக தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, புக் பேக் 1 word எப்படி இருந்தாலும் 15-14 1 word நமக்கு வந்துடுற போது, அதனால் எந்த விதத்துலையும் நீங்கள் கவலைப்படவே வேணாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேப்பர் ப்ரெசன்டேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம வந்து சைடு ஒர்க் போடாமல், சரியா, சைடு ஒர்க் போடாமல் ரஃப் ஒர்க் வந்து எங்கே போட்டிருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழே, சரியா, கீழே ஒரு கோடு போட்டு அங்கே என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரஃப் ஒர்க் வந்து அங்கே பண்ணிங்க அப்படின்னா பேப்பர் வந்து ரொம்ப நீட்டாக ரொம்ப கிளியராக இருக்கும். பேப்பர் திருத்துறவங்களுக்கு ஒரு நல்ல மனநிலையை என்ன பண்ணி சொல்லி ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் சைடு ஒர்க் பண்ணாதீங்க. கீழே என்ன பண்ணுங்கன்னு சொல்லி ரஃப் ஒர்க் வந்து கீழே ஒரு கோடு போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீழே ஒரு மார்ஜின் போட்டு அதில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2 mark எது எது சம் தெரிஞ்சிருக்கோ அதை ஃபுல்லாக எழுதி முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் 3 mark எது எது தெரிஞ்சிருக்கோ அதை ஃபுல்லாக எழுதி முடிச்சிருங்க. 5 mark எது எது தெரிஞ்சிருக்கோ அதை ஃபுல்லாக எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தெரியாத சம்மை நீங்கள் எழுதுங்க, சரியா. முக்கியமான விஷயம், மேட்ரிக்ஸில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா தயவு செய்து அந்த மிஸ்டேக்கை தேடிட்டு உட்காந்துருக்காங்க. மேட்ரிக்ஸ் சாப்டர் பொறுத்த வரைக்கும், அணிகள் சாப்டர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த மிஸ்டேக்கை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு ஒரு நீட்டாக ஒரு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு திரும்ப அந்த சம்மை பண்ணிடுங்க, சரியா. ஏன்னா அது வந்து ப்ரெஷர் உங்களுக்குள்ளே
உண்டாக்கும். அதனால் ஏதாவது ஒரு சம் தெரியல அப்படின்னா அடுத்த சமுக்கு மூவ் ஆயிருங்க. அதே சம்மில் போட்டு என்ன பண்ணுங்க உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் நாளைக்கு நமக்கு என்ன சொல்லும் போது எக்ஸாம் எல்லாம் நடக்கும். சரியா நடக்கிறதுனால தான் சொல்கிறேன், ஒரு சம் உங்களுக்கு தெரியலையா அந்த சம்லேயே போட்டு உட்காந்துருக்காம அடுத்தடுத்த சம் என்ன பண்ணிட்டே மூவ் ஆகிட்டே இருங்க. சரியா டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதையும் நீங்கள் என்ன பண்ணுச்சு டைம் மேனேஜ்மெண்ட்டை என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணுங்க முக்கியத்துவம் கொடுங்க. ஒன் வேர்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் அன் அவர் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸில் ஒன் வேர்ட்ஸை நீங்கள் முடிச்சிருங்க. இல்லாட்டி லாஸ்ட் எழுதிக்கலாம் லாஸ்ட் எழுதிக்கலாம்னு விட்டுட்டு போகாதீங்க. ஃபஸ்ட்டு தெரிஞ்ச ஒன் வேர்டு முன்னாள் எழுதி முடிச்சிருங்க. சரியா அதே மாதிரி எந்த கொஸ்டினுமே எந்த கொஸ்டினுமே விட்டுட்டு வந்துடாதீங்க. ஏதாவது ஒன்று என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா எழுதி வைங்க. சரியா அதுக்கு ரிலேட்டடாக சார் மேக்ஸில் போய் என்ன சார் ரிலேட்டடாக எழுத முடியும், ரிலேட்டடாக ஒரு ஃபார்முலா கூட எழுதி வைங்க. அதுக்கு கூட என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஆன்சர் கீழே கவர்மெண்ட் ஆன்சர் கீழே அந்த ஃபார்முலா கூட என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா மார்க் ஒரு மார்க் எங்கேயாவது என்ன பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன் ரிலேட்டடாக இருக்கிற ஃபார்முலா கூட நீங்கள் எழுதி வைக்கலாம். 90 மார்க் கொஸ்டின்னா 90 மார்க் எழுதிட்டு நீங்கள் வெளியே வாங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி நல்ல மார்க் நீங்கள் என்ன பண்ண முடியும் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். பேப்பர் ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு ட்ரிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இதை வந்து பாஸ் பண்ண முடியாத நேரத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இது ரொம்ப உதவும். 2 மார்க்லேயோ இல்லை 3 மார்க்லேயோ இல்லை 5 மார்க்லேயோ 2 கொஸ்டின் தெரிஞ்சிருக்கு. அதாவது இப்போ 5 மார்க் உதாரணத்துக்கு ஒரு 5 மார்க் வச்சுக்கோம். சரியா 47th கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே தெரியல. ஆனால் 46th கொஸ்டின் வந்து ரெண்டுமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 46th இருக்க பி கொஸ்டினை என்ன பண்ணணும்னா 47th பி அப்படின்னு சொல்லி கொஸ்டின் நம்பரை மாற்றி போட்டு எழுதணும். இதை நீங்கள் தெளிவாக நீங்கள் என்ன பண்ணும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரே கொஸ்டின் நம்பர் நிறைய பேர் என்ன நினைக்கணும்னா 46th ஏ வந்து ஒரு 3 பேஜுக்கு முன்னாடி எழுதிட்டு 46th பி வந்து என்ன பண்ணுங்க இன்னொரு 3 பேஜுக்கு பின்னாடி எழுதணும் அப்படின்னா நமக்கு மார்க் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி கிடையவே கிடையாது. ஏன்னா கொஸ்டின் நம்பருக்குரிய மார்க் என்ன பண்ணுவோம் சொல்லி எடுத்து முன்னாடி போடுவாங்க அப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணு சொல்லி பார்த்தீங்கன்னா 46th பி என்ன பண்ணு சொல்லி பார்த்தீங்கன்னா 47th பின்னு போட்டு எழுதிங்க அப்படின்னா ஒருவேளை அந்த ஸ்டாஃப் வந்து நினைச்சாங்க அப்படின்னா அவங்க சம் டிக் போட்டு மார்க் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி தெரியல அப்படின்னா மேல இருக்க கொஸ்டின் எடுத்து என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா 38th கொஸ்டின் 48th கொஸ்டின் நம்பர் வந்து அதே நம்பர் தான் போடணும். சரியா ஆனால் கொஸ்டின் வந்து என்ன பண்ணலாம் உங்களுக்கு மேலே வேற ஏதாவது தெரிஞ்ச கொஸ்டின் தான் எடுத்து எழுதலாம். ஒருவேளை இது கண்டிப்பாக மார்க் போட்டுருவாங்க நான் சொல்லவே கிடையாது. ஒருவேளை இதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா மார்க் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ நான் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக சொல்லிட்டேன். அதனால் ஃபஸ்ட்டு எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனேன்னு ரொம்ப அமைதியாக நீங்கள் உட்காந்துருங்க. நீங்கள் என்ன நினச்சி நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிறீங்களோ அது கண்டிப்பாக நாளைக்கு நிறைவேற போகுது. நல்லபடியாக ஈஸியாக தான் கொஸ்டின் வரப்போகுது. நம்ம சேனலில் நீங்கள் நல்லபடியாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வந்த பின்னாடி என்ன பண்ணுங்க சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சார் நீங்கள் சொன்ன கொஸ்டின்ஸ் வந்துச்சு நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் எங்களுக்கு மோட்டிவேட்டாக இருந்துச்சு அப்படின்னு ஏதாவது ஒன்று நீ இல்லை இல்லை நீங்கள் சொன்ன கொஸ்டின் சுத்தமாக வரவே இல்லை சார் அப்படின்னு என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தா சொன்னீங்க அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணி சொல்லி அடுத்த வருஷம் வீடியோ போடும்போது என்ன பண்ணுவோம்னா திருத்திக்குவோம். சரியா பாசிட்டிவ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அது என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் திருந்துக்கிறதுக்கு நான் சொல்லி பார்த்தேன் ஒரு வாய்ப்பு அமையும். அதனால் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணாமல் இருக்காதீங்க. கண்டிப்பாக நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா யாருக்காவது ஒரு ஆளுக்காவது தயவுசெய்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த நான் இப்போ சொன்ன விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். மேக்ஸ் மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சன். தேங்க்யூ.